வெல்கம் டு ஞானம் திருமால் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டீ, சூப்பரான ஒரு டீ எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல வந்து பாலை வந்து காய்ச்சிக்கலாம். முதல்ல வந்து பால் வந்து தனியாக காய்ச்சணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டம்ளர் பால் ஊற்றி போறேன். இது வந்து இது ஒரு பக்கம் தனியாக வந்து கொதிக்கணும். இப்போ ரெண்டு டம்ளர் ஊற்றியாச்சு. இந்த பால் வந்து நல்லா வந்து காய்ச்சிட்டோம். இப்போ இன்னொரு அடுப்புல வந்து டிகாஷன் வச்சுக்கலாம். இப்போ டிகாஷனுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊத்துறோம். இப்போ இதுல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல வந்து டீ தூள் போட்டுருமா. எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டீ தூளை போட்டு இதோட நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். பால் வந்து நல்லா கொங்கிடுச்சு. இது வந்து நம்ம ஸ்லோ பண்ணி வச்சிருவோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து 4 எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு பீஸ், சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து இடிச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம இத வந்து டீ தூள்ல போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து சிம்ல வச்சிருக்கோம். மெதுவா ஸ்லோ ஃபிளேம்ல வைக்கணும். நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். டிகாஷன் வந்து நல்லா வந்து இதுலயே கொதிக்கணும். நொற ததும்ப, இப்ப இத மாதிரி கொதிக்கிறதுனால பாத்தீங்கன்னா நொற வந்து நல்லா டீ ஊத்தும் போதே நல்லா வந்து நொற ததும்பி வரும். நம்ம அதை பார்க்கும் போது நமக்கு நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். அதுக்காக தான் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுறோம். இப்போ நல்லா கொதிச்சு பாருங்க. இப்ப நம்ம இதோட இதுக்கு தேவையானத ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இதோட வந்து இந்த சர்க்கரை வந்து கொதிக்க, இந்த சர்க்கரை இதுலயே போட்டு கொதிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா நொற வந்து பாருங்க, கொதிக்கும் போது எப்படி நொற ததும்பி நல்லா இருக்கும். இப்ப வந்து இதுல வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு பாருங்க. இதோட வந்து நம்ம ரெண்டு டம்ளர் பால் வந்து சேர்க்க போறோம். இப்ப வந்து ரெண்டு டம்ளர் பால் வந்து சேர்த்துட்டோம். இப்ப வந்து இது நல்லா கொதிக்க வரும். இப்போ இது பால் சேர்த்தின பிறகு வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து இது வந்து நல்லா கொதிச்ச உடனே நல்லா கலர் மாறும். இப்போ நல்லா இதை கொதிக்கணும். இப்ப நல்லா கொதிச்சு பாருங்க. இப்ப நம்ம பால் ஊத்தணும் இல்லையா. இப்ப இதுக்கு தேவையான சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப வந்து ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப இது வந்து நல்லா சர்க்கரை வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாருங்க, இப்ப வந்து நொற ததும்ப வந்து நல்லா கொதிச்சுச்சு. இப்ப வந்து நம்ம வடிகட்டிடலாம். பாருங்க நல்லா வடிக்கும். இப்ப வந்து ஒரே முறை ஊத்தினாலே வந்து நமக்கு வந்து சூடெல்லாம் ஆறாம இருக்கும். நல்லா நொற பாருங்க, இந்த நொற தரும்ப வந்து எப்படி இருக்கு பாருங்க. டீ மசாலா டீ, சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரான டீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். சூப்பரான டீ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.